நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ட்ரீ ஹவுஸ் இந்த மரத்துக்குள்ளே தான் இருக்குது. இதுலேருந்து அப்படியே அவுட் சைட் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் ஃபுல்லும் ஃபாரஸ்ட், அதில் மிஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் வியூவில் மரங்களுக்கு இடையில் இருக்கிற இப்போ ட்ரீ ஹவுஸில் இங்கே இருக்கிற கண்ணாடி வழியாகவோ இல்லை வெளியில் இருக்கிற ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டோ நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு முன்னாடி வர மான்கள் பைசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பாசமாக விளையாடுற குரங்குகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஹனிமூன் ட்ரிப்பையோ இல்லை ஃபேமிலி வெக்கேஷனையோ நம்ம என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறீங்களே தெரியும், நம்ம டிஃப்ரெண்ட்டான நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்டே பற்றின வீடியோ நம்ம போட்டுட்ருக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட் பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கிற ரெசார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்வுட் நேச்சர் காஸ்டல் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட். இது வந்து தேக்கடியில் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்னென்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட் வியூ பண்ணுற மாதிரியான ரூம் இருக்குது, அதே மாதிரி ஃபாரஸ்ட் வியூவில் இருக்கிற ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ ட்ரீ ஹவுஸ் வந்து நம்ம ஹனிமூன் ஸ்பெஷல்னு எப்போவுமே சொல்லுவோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஸ்டே வந்து ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி தருவோம், ஹனிமூன் பேக்கேஜ் வந்து ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி தருவோம். அதே மாதிரி தான் இந்த ரெசார்ட்லேயே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வழியாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட் இருக்குது. அதாவது புக்கிங் வெப்சைட்டு மூலிமாவோ இல்லை டைரெக்டாக வரதை காட்டிலும் நம்ம சேனல் மூலிமா புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஃபர் ரேட் இருக்குது. ஓகே, நம்ம ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் நம்ம இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ரெசார்ட்டில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நடுமுட்டம் ஏரியா இருக்கும். ஸோ பழைய கேரளா வீடுகள், ஏன் நம்ம தமிழ்நாட்டு வீடுகளில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நடுமுட்டம் அப்படிங்கிறது வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த லிவிங் ஏரியா முன்னாடி இருக்கிற ஏரியாவிலே வந்து ஏர் இருந்ததெல்லாம் வரணும் அப்படிங்கிறக்காக வந்து இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். இங்கே மழையெல்லாம் பெய்யும்போது கீழே வந்து இதில் தண்ணி ஊற்றும் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளை வரும்போது இந்த மாதிரி தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம புக்கிங் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ரூம் வந்து செக்இன் பண்ணுவோம். இங்கே ரூம் வந்து செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு, செக் அவுட் டைம் மதியம் 12 மணிக்கு. ஸோ எந்த ரூம் எடுத்தாலும் நம்ம இந்த டைம் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகிற வழி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வியூ இருக்கிற ரூம்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாரஸ்ட் வியூவில் இருக்கிற ட்ரீ ஹவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரீ ஹவுஸோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம ஃபாரஸ்ட் வியூ, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதே ஒரு குகைக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரீ ஹவுஸ் போய் பார்த்துருவோம். அதுக்கடுத்து தான் இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் வியூவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். வாங்க, நம்ம இப்போ வந்து ட்ரீ ஹவுஸில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதே ஒரு வேறு லெவல் இருக்குது. அதாவது ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த குகைக்குள்ளே போய் நம்ம ஒரு ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போக போகிறோம்னா செம தான். ஒரு வழியாக குகையிலேருந்து வெளியே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா மேலே அப்படியே 2 ட்ரீ ஹவுஸ் இருக்குது. குகையிலேருந்து அப்படியே மேலே 2 ட்ரீ ஹவுஸ். ஸோ இதே ஃபுல் வியூவும் இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படியே உள்ளே போய் ட்ரீ ஹவுஸோட வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். வர பார்த்தே செமையாக போட்டிருக்காங்க. சுற்றி வருதுப்பா ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம ட்ரீ ஹவுஸ் மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து சேர், மரத்தாலான சேர், ஊஞ்சலெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற வியூ எல்லாம் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா பெரிய கிங் சைஸ் பெட், மேலே ஏசி, பின்னாடி வந்து லைட்டிங், இது மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் சின்ன சின்ன ட்ரா வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மினி பார் இருக்குது. ஸோ இதில் நம்ம கூல் ட்ரிங்க்ஸ், சாக்லேட் அது மாதிரி இருக்கும், அது வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது பே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ டீ, காஃபி வேணால் நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வார்ட்ராப் இருக்குது. ஸோ நம்ம கொண்டு வர திங்ஸ், லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பெட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வர பர்சனுக்கு வந்து நம்ம இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிவி இருக்குது, டிவி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் அண்ட் சேர் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபாரஸ்ட் வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான வியூ. நம்ம சாப்பிடும் போதோ இல்லை டீ காஃபிலாம் குடிக்கும் போதோ வெளியில் இல்லாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டும் நம்ம வெளியில் இருக்கிற வியூ பார்த்துக்கிட்டு நம்ம குடிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பெரிய மிரர் இருக்குது. கீழே வந்து ஒரு சின்ன சேர் போட்டிருக்காங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்தால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. உள்ளே வந்த உடனே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த பக்கம் உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து வாஷ் பேசன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் எடுத்தோம்னா நமக்கு வந்து டாய்லெட் பேசன் வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கான ஷவர், கீழே டேப், இந்த பக்கம் வாஷ் பேசன் சொல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வியூ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாம் பார்க்குறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு உட்காந்துருக்கேன். இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியே பார்க்குற வியூவெல்லாம் செமையாக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹனிமூன் கப்பலெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரூம்னு சொல்லலாம். நல்ல ஸ்பேசிஸாக ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ட்ரீ ஹவுஸ்லாம் நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நம்ம சேனல் திறந்து பார்க்குறீங்களும் தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இவங்க வந்து ரெண்டு ட்ரீ ஹவுஸ் வச்சுருக்காங்க. இது ஒன்று, இதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிற வியூவெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ வெளியிலையும் நமக்கு செமையாக இருக்குது. அதாவது சேர் போட்டு டீபாய்க்கு அதெல்லாம் மரத்தாலேயே செஞ்ச மாதிரியான ஒரு டீபாய் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல். ஸோ அந்த ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் வியூன்னு சொன்னோம். ஸோ இந்த பக்கம் வந்து முன்னாடி அப்படியே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது பெரிய டைகர் ரிசர்வ். இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காடு, மலைகளெல்லாம் இருக்கும். ஸோ மழை டைமில், ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேகங்களெல்லாம் நிறைய தவழ்ந்து போகிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து நிறையா அனிமல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்ன அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மான் வரும், பைசன் வரும், காட்டுப்பன்றி வரும், இது மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. ஸோ ஏதாவது அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால குரங்கெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனீங்கனாலும் ஃபாரஸ்ட்டில் நம்ம ஏதாவது டைப் ரூமில் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குரங்குகள் இருக்கும். ஸோ நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஜாலியாக வந்துட்டு தான் போகும். ஸோ நம்ம அது கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வியூவில் இருக்கிற ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆயிடுச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு 6 மணிக்கு நம்ம ரூமோட வியூ வெளியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு இந்த வுட்டுக்கு வந்து அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மழை வந்து அடிக்கடி பேஞ்சிட்ருக்கு. நாங்கள் வந்ததுலேருந்தே அப்பப்போ மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மேகமெல்லாம் அந்த பின்னாடி இருக்கிற மலையில் படர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாரஸ்ட், அந்த முன்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட்டு தான் தெரியுது, பின்னாடி மழை ஃபுல்லும் அந்த ஃபாக் வந்து மூடிடுச்சு. மழை வந்ததுனால வெளியில் இருக்கிற வியூவெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊஞ்சல் உட்காந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஐடியா. ஸோ நானும் ஃப்ரெண்டும் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம நண்பரை கேட்டுருவோம் எப்படி இருக்குது இந்த வியூ, இந்த லொக்கேஷன். வியூ வந்து இது வாயாலெலாம் சொல்ல முடியாது. நாங்கள் வரும்போது இருந்த கிளைமேட்டே வேறு, ஆனால் இப்போ மழையெல்லாம் பெஞ்சு அது வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ கூட காற்று அடிக்குது, குளிருது. இங்கெல்லாம் நிஜமாக வந்து ஸ்வெட்டர் இல்லாமலோ வெறும் டிஷர்ட்லாம் மட்டும் போட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக. இன்னும் நைட்டில் எந்த அளவுக்கு கிளைமேட் இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நைட்டு இருந்தால் தான் தெரியும், நாளைக்கு மார்னிங் தான் தெரியும் எந்த. ஸோ ஏன்னா நம்ம வர சீசன் பொறுத்து தான். இப்போ வரும்போது நல்ல கூலிங்காக இருக்குது, நல்லா மழை வர பெஞ்சிட்ருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரையும் நார்மல் டைமில் வரதோட இந்த மாதிரி மழை டைமில் வர்றது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஹனிமூன் கப்பலுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல்னு இதை வந்து நம்ம சொல்கிறோம், இந்த ட்ரீ ஹவுஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே நைட்டு வியூ வரலாம் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக பார்க்குறோம். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இந்த ட்ரீ ஹவுஸ்லேருந்து ரெஸ்டாரண்ட் போகல, ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இங்கேயே வந்து டின்னர் கொண்டு வந்துட்டாங்க, உள்ளே வச்சா மாதிரி. இது மாதிரி இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டின்னர் வந்து இந்த ட்ரீ ஹவுஸ்க்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரெசார்ட்டில் ரூம் இருக்குது, அங்கே நம்ம ஸ்டே பண்ணோம்னா அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இங்கே நம்ம ஸ்டே பண்ணும்போது நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிடா, உங்கள் பேர்? என் பேர் விஷால். விஷால், விஷால். ஓகே, விஷால் ஜெட்டனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கொண்டு வந்ததுக்கு. ஓகே ஓகே, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பெப்பர் சிக்கன் கறி.
கேரளா பரோட்டா, கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்குது, இதுக்கடுத்து தான் அந்த சல்லாடு. எனக்கு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி ஒரு பரோட்டா கொடுத்துட்டு சாப்பிடுவேன், நான் எப்படி சாப்பிடுவேன்? போதும் போதும் போதும், அளவாக சாப்பிட்டீங்கன்னா போதும். அளவாக சாப்பிடுவேன், ஆர்டர் பண்ணா திரும்ப ஆர்டர் பண்ணி வரவிடா. போதும் போதும், இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரெண்டு சப்பாத்தி, பெரிய சப்பாத்தி, ஒரு பெரிய கேரளா பரோட்டா, இவ்வளோ சிக்கன் கறி, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? பத்தாது, நம்ம தான் நல்லா சாப்பிட்றோம்னாச்சு. போதும் போதும். ஸோ அவர் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிறாரு அதிகமாக வேணும்னு சொல்லி. ஸோ நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ஃபேஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? டயட் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு மனுஷன் சாப்பிடணுமா அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இவர் எப்பேற்பட்ட ஒரு சாப்பாட்டு ராமனாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. பரோட்டாவுக்கு சிக்கன் கறி வெறித்தனமாக இருக்குது, சப்பாத்திக்கு சாப்பிடுவோம், ஆனால் சிக்கன் கறி வெறி சூப்பர். ஓகே, நம்மளும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கேரளா பரோட்டா செம்மையாக இருக்கும், இங்கே நம்ம ஊர் பரோட்டாவோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்லாம் வந்தால் நல்லா சாப்பிடணும், கொஞ்சமாக சாப்பிடணும். அது சுத்தம் போதுடா, நைட்டில் சாப்பிட்டு தூங்க போகிறேன்டா, காலை நேரமாக எழுந்திரிக்கணும்டா. அதெல்லாம் எழுந்திரிச்சிடலாம். நம்ம மலைக்கு பெப்பர் சிக்கன் செம்ம, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, கறி நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டு சூப்பர், செம்ம டேஸ்ட்டு. டின்னர் முடித்தாச்சு, நல்ல சாப்பாடு. பார்த்தீங்கன்னா வெளியே இன்னும் மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா கூலாக இருக்குது, வெளியில் போகவே முடியல, அவ்வளோ ஜில்லு ஜில்னு இருக்குது. ஸோ நாங்களும் வந்து படுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், காலிலேருந்து வீடியோ எடுத்து நல்லா டயர்டாயிருச்சு. ஃப்ரெண்டு வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, சாப்பாடு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னார். சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கிட்ட ஒன்று சொன்னார், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ என்னென்னா, இங்கே வந்து கேரளாவில் வந்து பரோட்டா சப்பாத்தியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில், அங்கே இருக்கிற ரெசார்ட்லாம் சாப்பிடும்போது. ஸோ அதனால் வந்து நம்ம அவசரப்பட்டு அதிகமாக ஆர்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தூங்கி இருந்துட்டு காலையில் மீட் பண்ணோம். ஓகே, குட் நைட். இப்போ இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சியோட சவுண்டெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். இங்கேயே பக்கத்தில் அந்த சின்னதாக ஒரு டேம் இருக்குது, அதில் அந்த தண்ணி போகிற சவுண்டு இந்த பூச்சியோட சவுண்டு கேட்கும், நல்லா லிசன் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நைட்டெல்லாம் நல்ல தூக்கம், இந்த பேட்டரியெல்லாம் சார்ஜ் எல்லாம் போட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நல்ல தூக்கம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 8:00 ஆயிடுச்சு, ஆனால் 8:00 மாதிரியே இல்லை, நல்லா கூலாக இருக்குது. இந்த பேர்ட் சவுண்டு, சின்ன சின்ன பூச்சி சவுண்டுன்னு சொல்லிட்டு செமையாக கேட்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வியூ, நம்ம நேற்று ஈவினிங் பார்த்தோம் வெளியிலலாம் எப்படி வியூ இருந்ததுன்னு. சேம் காலையில் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பைசன்ஸ் வந்து வந்துச்சு, இப்போ தான் வரும்போது பார்த்தேன், இந்த சைடு இருந்துச்சு, கிட்ட வரும்போது அதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏதாவது லாங்கில் மான், காட்டு பன்றி இது மாதிரி விலங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அடுத்ததாக காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டீ காஃபி வந்து இவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கேயே கெட்டில் இருக்குது, அதுலேயே நம்ம காஃபி டீ வேணுன்னா போறோம்னா போட்டுக்கலாம். ஸோ நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காஃபி டீ கொண்டு வந்துட்டாங்க. கோவிட் டைமுங்கிறனால இது மாதிரி டம்ளர் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ரெசார்ட்டில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வியூவில் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே பார்க்குற அந்த வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசம் தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு கூல் கிளைமேட்டில் இந்த மாதிரி வெளியில் உட்காந்துக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்க்குறது வந்து அது வெளியே சொல்ல முடியாது, அது என்ன சுகம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னோம். ஸோ அந்த காலையில் நேரத்துலேயே பைசன் வந்திருக்கு, போகுது அப்படியே, தெரியுதான்னு பாருங்கள். அப்படியே வெளியில் உட்காந்து வியூ பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த ட்ரீ ஹவுஸ்க்கே வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன வந்திருக்கு? அப்பம், இடியாப்பம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு என்ன வந்திருக்குதுன்னா அப்பம், இடியாப்பம், கடலைக்கறி, முட்டைக்கறி, இது ரெண்டும் வந்திருக்கு. ஸோ நமக்கு எல்லாமே ட்ரீ ஹவுஸ்க்கே வந்துடும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து
வெளியில் உட்காந்து சாப்பிட போகிறோம். நைட்டு டின்னர் வந்து உள்ளே உட்காந்து இந்த கிளாஸ் வழியாக வெளியில் வியூ பார்த்துட்டு சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து கொசு தொல்லையே இல்லை. நாங்களும் வெளியே உட்காந்து பார்த்தோம். வெளியே கூலாக இருந்ததே தவிர கொசுத்தொல்லையோ எந்த பூச்சி தொல்லையோ இல்லை. ஏன்னா இது நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக வெளியே உட்காந்தே சாப்பிட்றலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஓகே 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 சரி ஓகே. ஸோ நம்ம வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் கொண்டு வந்து வச்ச அண்ணா வந்து வெளியில் வேண்டாம், உள்ளே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். என்ன ரீசன்னா, இங்கே வந்து மரங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால குரங்கெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாப்பிட வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நீங்களும் வரும்போது எங்களை மாதிரி வந்து திடீர்னு யோசிக்காமல் வெளியே உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு நமக்கு கிளாஸ் தான் போட்டிருக்காங்க, அப்படி நம்ம வெளியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி வியூவில் இதான் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்குமே தவிர இந்த மாதிரி வியூவில் இருந்து சாப்பிட்றது இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா வெளியே போய் சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸில் இந்த வியூவில் இருந்து நம்ம சாப்பிட்டதே கிடையாது. வெளியே வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றது வந்து நமக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது. நான் என்ஜாய் பண்ணுறேன், அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த அண்ணா சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிக்க கூட இல்லை, முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், தலைவர் வந்துட்டார். ஸோ வெயிட்டிங் கேட்குறாரு. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல? நீ எப்போ வந்திருந்தாலும் அவன் கண்ணிலே காட்ட மாட்டான். நைட்டு நான் ஆர்டர் பண்ண ரெண்டு சப்பாத்தி ஒரு பரோட்டாவே அவன் அதிக கம்மின்னு சொன்னவன். ஏன்னா நிறைய பேர் ஐயோ குரங்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அது மாதிரிலாம் பயப்படுத்தவில்லை, எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இங்கே பாருங்கள், அது பார்க்கல வருது. ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு அது பார்க்கல போயிடும். ஆஹா, இந்த குரங்குக்கு பாருங்கள், ஒரு கால் இல்லை, ஒரு கால் வந்து கட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பிஸ்கட் வந்து கொடுக்க போகிறோம். என்ன பண்ண போதுன்னு தெரில, இருந்தாலும் பார்க்கலாம். ஒன் ஓகே சாப்பிடு சாப்பிடு. ஒன்று ஒன்று தான் சரியா? பா பா, போது போ போது போ, பா இங்கே பா. போது போது போ. இப்போ ஒரு நிறையா வாங்கி சாப்பிட்டாரு. ஆ, ஒரு கை இல்லாமல் இருந்தார். போதும் 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 பையா. என்ன வேணும் நமக்கு? இது தேவையா? நமக்கு இது தேவையா? சரி போது 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 போ போது போது. பா பா, ஒன்றும் பண்ண மாட்டேன் பா பா. ஃபைனலாக எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்தாச்சு. பாருங்க, நம்மால் வந்து விட மாட்டேங்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, அந்த பிஸ்கட் எனக்கு ஒன்று தரியா? ஒரு பிஸ்கட் தரியா? ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு பிஸ்கட் கொடுப்பா. ஒரு பிஸ்கட் கொடு, நான் சாப்பிட்டு தரேன். பிஸ்கட் கொடுத்த எனக்கே தர மாட்டேங்குது. இப்போ நிறையா குரங்கு இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது முடிஞ்சால் பிஸ்கட் பாக்கெட்டோடு வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாது, ரொம்ப ஜாலியாக தான் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்காருங்க. அடுத்ததான் உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். அதாவது நம்ம இங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் வியூவில் வந்து பைசன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லாங்கில் மூணு பைசன்ஸ் வந்து புல் சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே வந்து மான்கள்லாம் நிறையா தெரிஞ்சிட்டு இருந்தது, நல்லா பெரிய பெரிய மானாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் பைசன் வந்திருக்கு. நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே ஹார்ன்பில் வந்திருக்கு. இங்கே உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த சில ரெசார்ட் வீடியோலையும் நம்ம இந்த ஹார்ன்பில் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறையா மரங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு அழகாக இந்த இடத்துல உட்காந்துருக்குது பாருங்கள். ஒரு மான் வந்து நம்ம ட்ரீ ஹவுஸ் முன்னாடி மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்த மான் அப்படியே இங்கே கொஞ்சம் லாங்கில் இந்த சந்தில் பார்த்திங்கன்னா தெரியும், பைசன் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த ரெசார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இந்த ட்ரீ ஹவுஸ் பற்றின ஃபுல் வீடியோவும் பார்த்தோம். ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணி
டின்னர் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுவும் இந்த ஃபாரஸ்ட் வியூவெல்லாம் பார்த்துட்டு மலையில் பார்த்தது, அனிமல்ஸும் பார்த்தோம், மான் பைசன்ஸ் குரங்குகளெல்லாம் வந்திருந்தது. ஸோ அந்த கண்ணாடியெலாம் வந்து நின்றுக்கிட்டு க்ளோஸில் நம்ம பார்க்க வந்து நிறையா ரைடு சஃபாரியில் போகும்போதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம காருக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் அனிமல்ஸ் வந்து நம்மளை டச் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி குரங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தோம். ஸோ உண்மையிலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹனிமூன் கப்பல் அப்படியா அவங்க வராங்க அப்படின்னா இந்த ட்ரீ ஹவுஸ் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். ஏன் பேச்சுலரில் வரக்கூடாதுன்னா, அமௌண்ட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நீங்களும் வரலாம், ஃபேமிலியாக வரைக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரீ ஹவுஸ்னே சொல்லுவேன். இதுக்கு அடுத்ததாக எல்லோரும் கேட்பீங்க, எல்லாம் ஓகே இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது சீசன் பொறுத்து வேரியாகுன்னு சொன்னாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 8,000-8,500 போயிட்டுருக்கதா சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து நம்ம சேனல் வழியாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த புக்கிங் வெப்சைட் வேணாலும் செக் பண்ணுங்கள், இதோட ரேட்டோட நான் உங்களுக்கு கம்மியாக வந்து புக் பண்ணி தருவோம் நம்ம சேனல் வழியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ என்ன சீசனோ அப்போ என்ன ரேட் இருக்குதோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து நான் கம்மியாக புக் பண்ணி தருவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரீ ஹவுஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ வழியும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு அடுத்ததாக இந்த ட்ரீ ஹவுஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் இந்த ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் இருக்குது, மினி ஜிம் இருக்குது, ஃபாரஸ்ட் வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் வியூவில் இருக்கிற ரூம் இருக்குது. ஸோ இதை பற்றின எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய்.